இன்னைக்கு வீடியோவில் தூக்கத்தில் ஏற்படுற சில உணர்வுகளையும் அது எதனால் ஏற்படுதுங்கிற அறிவியல் காரணத்தையும் பற்றி தான் பார்க்க போகிறோம். வீடியோ ரொம்பவே சுவாரஸ்யமாக இருக்கும். இதில் வர்ற அனுபவங்களில் ஒன்றாவது கண்டிப்பாக உங்களுக்கு ஏற்பட்டிருக்கும். வீடியோவை பார்த்துட்டு அது எதுன்னு கீழே கமெண்டில் போஸ்ட் பண்ணுங்கள். வாங்க இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம். ஹிப்னிக் ஜெர்க். நீங்கள் அமைதியாக ஒரு இடத்துல நிற்கும்போது யாராவது உங்கள் பின்னாடி வந்து கத்துனா என்ன பண்ணுவீங்க? யாராக இருந்தாலும் ஒரு நிமிஷம் அப்படியே பயம் தூக்கி போடும். இதே உணர்வு உங்கள் தூக்கத்தில் நடக்கிறது தான் ஹிப்னிக் ஜெர்க். இது தூங்கும்போது நம்ம உடலில் தசைகள் சுருங்குறதால ஏற்படுது. சிலர் திடீர்னு எங்காவது விழுற மாதிரி உணர்வாங்க. 70% மக்கள் இதை அனுபவிச்சிருக்காங்க. சிலருக்கு ஹிப்னிக் ஜெர்க் ஏற்பட்டாலும் ஆழ்ந்த தூக்கத்தில் அவங்களுக்கு தெரியறதில்ல. இந்த ஹிப்னிக் ஜெர்க் வர்றதால எந்த பிரச்சனையும் இல்லை. ஆனால் இது அதிகமானால் கண்டிப்பாக உங்கள் தூக்கத்தை பிற்காலத்தில் பாதிக்கும். இதை தடுக்க சில வழிகள் இருக்குது. தூங்க போகிறதுக்கு முன்னாடி உடற்பயிற்சி செய்கிறதை நிறுத்தணும். அதிகமான கஃபைன் நிக்கோட்டைன் எடுத்துக்க கூடாது. மன அழுத்தம், தூக்கமின்மை இதுவும் இந்த பிரச்சனைக்கு காரணமாக இருக்கும். இதெல்லாம் பின்பற்றினா ஹிப்னிக் ஜெர்க் ஏற்படுறதை தடுக்கலாம். ஸ்லீப் பேரலைசிஸ். இதை ஒரு முறையாவது பலரும் அனுபவிச்சிருப்பீங்க. திடீர்னு ஏற்படுற அதிர்ச்சி உங்களை அப்படியே உறைய வைக்கும். காதுகள் கேட்கும், சுய நினைவு இருக்கும், ஆனால் உங்களால் அசைய முடியாது. இதை தான் பேரலைசிஸ்ன்னு சொல்கிறாங்க. இந்த உணர்வு தூக்கத்தில் நடக்கிறது ஸ்லீப் பேரலைசிஸ். அதே உணர்வு தான். நீங்கள் சுய நினைவோட தூக்கத்திலிருந்து எழுந்திருக்க முயற்சி பண்ணுவீங்க. ஆனால் உங்கள் உடலை அசைக்க முடியாது, கண்களை திறக்க முடியாது, சத்தம் கூட கொடுக்க முடியாது. ஆனால் எல்லாமே ஒரு சில நிமிடங்கள் வரைக்கும் தான். யாராவது உங்களை தொடும்போதோ இல்லை அதிகப்படியான சத்தத்தை கேட்கும்போதோ நீங்கள் கண் விழிச்சிருவீங்க. இந்த உணர்வு எத்தனை பேருக்கு ஏற்பட்டிருக்கு கமெண்டில் சொல்லுங்கள். இந்த விசித்திரமான உணர்வு ஏற்படுறதுக்கு காரணம் நம்ம உடல் முழுமையாக ஓய்வு நிலைக்கு போயிருக்கும். ஆனால் நம்ம மூளை வேலை செஞ்சுட்டு இருக்கும். உடல் முழுமையாக ரெஸ்ட் எடுக்கிறதால மூளை சொல்கிற வேலைகளை உடலால் குறிப்பிட்ட நிமிடங்களுக்கு செய்ய முடியாமல் போயிடுது. இதை தான் ஸ்லீப் பேரலைசிஸ்ன்னு சொல்கிறாங்க. நம்ம நாட்டில் இந்த உணர்வை அமுக்கணி பிசாசு வந்து நம்ம மேலே உட்கார்ந்துருக்கிறதா சொல்லுவாங்க. ஆனால் அதெல்லாம் வெறும் கட்டுக்கதைகள் தான். நம்மள 10% மக்களுக்கு ஸ்லீப் பேரலைசிஸ் ஏற்படுது. இதனால் சிறிது நேரத்துக்கு மன அழுத்தம் ஏற்படும். உடல் ரீதியாக எந்த ஆபத்தும் கிடையாது. புரூக்ஸிசம். நீங்கள் தூங்கி எழுந்ததும் உங்களோட பல் ஈறு பகுதி, தாடை பகுதி வலிக்குதா? அப்போ உங்களுக்கு புரூக்ஸிசம் இருக்குது. புரூக்ஸிசம்னா நீங்கள் தூங்கும்போது பற்களை அசை போட்டுகிட்டே இருப்பீங்க. இதனால தான் ஈறுகள் தாடை பகுதியில் வலி ஏற்படும். இது ஒரு பெரிய நோயெல்லாம் இல்லை. உலகத்தில் 8% மக்களுக்கு இந்த பிரச்சனை இருக்குது. இது எதனால் ஏற்படுதுன்னா மன அழுத்தம், சோர்வு, பதட்டம், அதிகப்படியான கஃபைன் எடுத்துக்கிறது, தூங்குறதுக்கு முன்னாடி உடற்பயிற்சி செய்கிறதுன்னு பல பிரச்சனைகளால் ஏற்படுது. இப்படி இரவு நேரங்களில் பற்களை அசை போடுறதால பற்களில் உள்ள எனாமல் தான் அதிகமாக பாதிக்கப்படுது. இந்த பிரச்சனைகளை தடுக்க சில கருவிகளை பயன்படுத்துகிறாங்க. ஆனால் அது பற்களை மட்டும்தான் பாதுகாக்கும், இந்த பிரச்சனையை குணப்படுத்தாது. இதை முற்றிலுமாக குணப்படுத்த சில வழிகள் இருக்குது. யோகா, மெடிடேஷன் பண்ணலாம். சிலர் பாட்டு கேட்குறதால இதை தடுக்கிறாங்க. ஒரு சிலர் மூலிகை எண்ணெய் குளியல், மூலிகை தேநீர் எடுத்துக்கிறாங்க. இதெல்லாம் நீங்களும் பின்பற்றலாம். எல்லாத்துக்கும் முதலாக செய்ய வேண்டிய முக்கியமான ஒரு விஷயம், படுக்கிறதுக்கு முன்னாடி மொபைல் யூஸ் பண்ணக்கூடாது. அவேக்னிங். நீங்கள் இரவு நேரங்களில் எத்தனை முறை எழுந்திருப்பீங்க? இந்த கேள்விக்கு பலரும் சொல்கிற பதில் ஒரு முறை. கெட்ட கனவு ஏற்படுறதால இல்லைன்னா தண்ணீர் குடிக்கிறதுக்காக ஒரு முறை எழுந்திருக்கிறதா பலரும் சொல்கிறாங்க. மற்றபடி ஆழ்ந்த தூக்கத்தில் இருக்கிறதா நினைப்போம். ஆனால் அது உண்மை இல்லை. நீங்கள் ஒரு இரவு தூங்கும்போது 10 முறையாவது எழுந்திருப்பீங்க. ஆச்சரியமாக இருக்கா? ஆமாம், நம்ம ஒரு இரவில் பல முறை எழுந்திருப்போம். ஆனால் சில நொடிகள்லேயே தூங்கிடுவோம். அதனால் அது ஞாபகங்களில் இருக்காது. கெட்ட கனவு, தண்ணீர் தாக்கம் எடுக்கும் போது நம்ம முழுமையாக எழுந்திருக்கிறதால அது ஞாபகங்களில் இருக்கும். யாரும் 8 மணி நேரம் முழு தூக்கத்தில் இருக்கிறது இல்லை. குறிப்பிட்ட சில மணி நேரங்களுக்கு ஒரு முறை தூக்கம் கலைஞ்சி எழுந்திருப்போம். நேரோ த்ரோட், குரட்டை விடுதல். குரட்டை விடுறவங்க நிம்மதியாக தூங்குவாங்க. ஆனால் பக்கத்தில் இருக்கிறவங்க நிலைமை ரொம்ப மோசம். அப்படி இந்த குரட்டை சத்தம் எப்படி எங்கிருந்து ஏற்படுதுன்னு தெரியுமா? வாங்க பார்க்கலாம். நம்ம வாயு பகுதியில் இந்த பகுதிக்கு பேர் சாஃப்ட் பேலட். நம்ம அரை தூக்கத்தில் இருக்கும்போது இந்த சாஃப்ட் பேலட் மற்றும் நாக்கு குரல் வலை நல்லா ஓய்வெடுக்கும். அதனால் நம்ம தொண்டை பகுதி குறுகலாகுது. இதன் காரணமாக நம்ம சுவாசிக்கிற காற்று ஒரு விதமான அதிர்வை உண்டாக்கும். இதனோட சத்தம் தான் குரட்டை. இதில் மது அருந்துறவங்க, குரல் வலை குறுகலாக இருக்கிறவங்களுக்கு அதிகமான சத்தம் வரும். இந்த குரட்டை சத்தத்துக்கு பின்னாடி இருக்கிற மர்மம் இதுதான். ஸ்லீப் ஆப்னே. குரட்டை விடுறதை தவிர்த்து உங்களுக்கு வேறு அறிகுறிகள், அதாவது நல்ல ஓய்வெடுத்த அப்புறமும் உங்களுக்கு தூக்கம் வர்றதோ, மயக்கம் வர்றதோ, அல்லது காலையில் எழுந்ததும் தலை வலிக்கிறது, உயர் இரத்த அழுத்தம் இருந்தாலோ உங்களுக்கு ஸ்லீப் ஆப்னியா இருக்குன்னு அர்த்தம். இது பயப்படக்கூடிய விசித்திரமான நோய் எல்லாம் இல்லை. அமெரிக்கன் பேஸ்கெட் பால் பிளேயர் ஓனிலுக்கு கூட இந்த பிரச்சனை இருக்குது. அதனால் எந்த உடற்பயிற்சியாலையும் இதை குணப்படுத்த முடியாதுன்னு வெளிப்படையாக தெரியுது. சரி, ஸ்லீப் ஆப்னியா என்னன்னு பார்ப்போம். இது நம்ம தூங்கும்போது சில வினாடிகள் சுவாசிக்க மாட்டோம், அதாவது ஒரு 10-20 நொடிகள் சுவாசிக்காமல் இருப்போம். ஒரு சிலர் 2 நிமிடங்களுக்கு மேலும் சுவாசிக்காமல் இருந்திருக்காங்க. இந்த பிரச்சனை இருக்கிறவங்க பாதி இரவுக்கு மேலே ஆக்சிஜனை சுவாசிக்க மாட்டாங்க. இதனோட விளைவு மறுநாள் அவங்களால நல்ல சுறுசுறுப்பாக இருக்க முடியாது. இந்த பிரச்சனை இருக்கிறத நீங்கள் உணர்ந்தால் நீங்கள் ஒரு நல்ல மருத்துவரை போய் பார்க்கலாம்.
இல்லைனா உங்களுடைய இடையை குறைக்க முயற்சி பண்ணுங்க. முக்கியமாக சிகரெட் பிடிக்கக்கூடாது. நீங்கள் உறங்குற அறையில் ஏர் ஹியூமிடிஃபையரை பயன்படுத்தலாம். நிறைய மக்கள் ஸ்லீப் ஆப்னியா இருக்கிறது தெரியாமலே அவங்க நல்லா வாழ்ந்துட்டு தான் இருக்காங்க. அதனால் யாரும் இதை நினச்சி பயப்பட வேண்டியதில்லை. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. இதில் வந்த உணர்வுகள் உங்களுக்கு ஏற்பட்டிருக்கா கீழே கமெண்ட் செக்ஷனில் மறக்காம போஸ்ட் பண்ணுங்க. நம்ம ஏற்கனவே தூக்கத்தில் ஏற்படுற 10 அதிர்ச்சி ஊட்டு சம்பவங்களை பற்றி வீடியோ போட்டிருக்கோம், அதையும் போய் பாருங்க. மேலும் இது போன்ற சுவாரஸ்ய வீடியோக்களை பார்க்க கூடமிளகாய் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.